இந்த உலகத்திலேயே மிக பழமையான தேசம் இந்த பாரத தேசம். ஏனென்றால் பாரதி சொல்றான், இவள் என்று பிறந்தனல் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகையை விட தி தியரி நம்பர் ஆஃப் தியரி ஆஃப் இமிகிரேஷன் இஸ் மோர். யார் யாரும் எங்கெங்கிருந்தோ வந்தார்கள் என்று சொல்லி, அதாவது உண்மையிலேயே 400 ஆண்டுகளுக்கு முன்பாக, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில், இப்ப இருக்கிற அமெரிக்கன் நாடு அமெரிக்காவா இருந்ததா, எல்லாருமே இமிகிரன்ஸ் தான். ஆனா அங்கு கூட அமெரிக்கன் என்பதற்கு ஒரு குடியுரிமை பற்றி சர்ச்சை கிடையாது, போராட்டம் கிடையாது, வன்முறை கிடையாது. ஆனால் இந்த தேசத்துல, இந்த தேசத்துக்கும் சீனாவுக்கும் எல்லை இன்று வரை வரையறுக்கப்படவில்லை. இந்த தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை வரையறுக்கப்படவில்லை. நாம் யாருன்னு நமக்கு தெரியல, நம்ம எல்லை என்னன்னு தெரியல. இன்னைக்கு குடியுரிமைக்கு ஒரு சட்டம் வேணும்னா அது கூட நாங்க ஏத்துக்க மாட்டேன்னு இரவிலே வன்முறை போராட்டங்கள் வருகின்ற அளவிற்கு இந்த தேசத்திலே மிக பெரிய அளவிலே பிரிவினைவாத விதைகள். ஆமா, தமிழ்நாட்டில் அந்த விதை முதல் முதல் விதைக்கப்பட்ட ஆண்டு 1838. 1838 மதம் மாற்றுவதை தன்னுடைய மிஷனாக கொண்ட ஒரு மிஷனரி கால்டுவெல் திருநெல்வேலியிலே பாதம் பதித்த தினத்திலே இந்த தேசத்திலே மிக பெரிய அளவிற்கு பிரிவினைவாதமானது குறிப்பாக இந்த தென்பகுதியிலே விதைக்கப்பட்டது. அன்னைக்கு போட்ட விதை 1838. அதே மாதிரி 1840 மயிலாப்பூர்ல ஜியு போப் கால் வைத்த தினம், திருநெல்வேலியிலே அதிகமாக இருக்கின்ற சமுதாயம் நமக்கு தெரிய தேசியத்திலே முழுமையாக உறுதிப்பாடு கொண்ட நாடார் சமுதாய மக்கள். அந்த நாடார் சமுதாய மக்களை மதம் மாறச் சொல்லுகிறார், அவர்கள் மறுக்கிறார்கள். உடனே கால்டுவெல் சொல்றார், இவன் தமிழனே இல்லை, இவர்கள் சிங்களவர்கள். சொல் அகராதியிலே எத்தனை வசை மொழிகள் இருக்குமோ அத்தனை வசை மொழிகளையும் ராபர்ட் கால்டுவெல் நாடார் சமுதாய மக்களுக்கு சொன்னாரா இல்லையா? அழுக்கானவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள். இப்படியெல்லாம் சொன்ன உடனே அந்த சமுதாய மக்கள், அது தமிழ்லையும் வந்திருக்கு அந்த புஸ்தகம், திருநெல்வேலி சாணார்கள், நாடார் சமுதாய மக்கள் வீதியிலே வந்து போராடிய காரணத்தால் அவர் அந்த புத்தகத்தை திரும்ப பெறுவதாக சொன்னார். அடுத்து அவர் எழுதிய பொய்யுரை ஆரிய திராவிட இனவாதம். அந்த கம்பேரிட்டிவ் கிராமரா, ஒப்பிலக்கணம், அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? எங்கோ ரஷ்ய பகுதியில் இருக்கின்ற மொழிகள் திராவிட மொழிக்கு சகோதர மொழிகளாம். நான் சொல்லுகிறேன், எல்லா இந்திய மொழிகளும் தான் சகோதர மொழிகள். எல்லா இந்திய மொழிகளுக்கும் உயிரெழுத்து ஒண்ணுதான், மெய்யெழுத்து ஒண்ணுதான். ஆனா உயிர்மை எழுத்துக்களில் ஒவ்வொன்றுக்கு 4 இருக்கு, மற்ற மொழிகளுக்கு, தமிழ் மொழிக்கு அது இல்லை. 1989 ஜூன் அல்லது ஜூலை, சரியா மாசம் மாத்திரம் ஞாபகம் இல்லை, ராம ஜென்மபூமி பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு ஹோட்டல் ஸ்ரீலேகா இன்டர்நேஷனல் நடக்கிறது. அப்ப தீர்மானம் போட்டோம், அயோத்தியிலே எம்பெருமான் ராமனுக்கு ஆலயம் அமைக்க நாம் அமைப்போன்னே சொல்லலை. பொலிட்டிக்கல் பார்ட்டி, செக்குலர் பார்ட்டி, அதில் யாரும் நம்மளோட இதை க்வெஸ்சன் பண்ண முடியாது. ராம ஜென்மபூமியிலே எம்பெருமான் ராமனுக்கு ஆலயம் அமைய வழிவகை செய்வோம், அவ்வளவுதான். கோயில் கட்டுற வேலை நம்மது இல்லை, ஆனால் எல்லாரும் சொன்னா ஒன்லி அஜெண்டா. அப்போ அட்வானிஜி சொன்னாரு அந்த பொதுக்கூட்டத்தில், இன்னைக்கு நான் மறக்கலை, அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு அதே மாதிரியாக நாம் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய இயக்கத்தை, we would start such a movement wherein everybody would be compelled to either support or oppose. No one can remain neutral. இதே வார்த்தை கடற்கரையிலே அட்வானி அவர்கள் பேசியது. இன்னைக்கு அதுக்கு தேவை இருக்கு. எது சரியோ சரி என்பதன் பக்கத்திலே நாம் போய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
இந்த பாரத தேசத்தின் அடையாளத்தை யாராவது அசைக்க சிதைக்க முயற்சிப்பாரேயானால் இது நம் மண் என்கின்ற உணர்வோடு. நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே செக்குலர் ஐடியாலஜின்னு சொன்னால் அது இந்த மண்ணினுடைய பண்பாடு கலாச்சாரம் மட்டும்தான். ஏக இறைவன் என்று மாத்திரம் சொல்லுவது நாம் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? ஆகாஷாதி பதித்தந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி கச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடையுமோ அதுபோல நீ எந்த ஆண்டவனை சர்வதேவ நமஸ்காரகா எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதி கச்சதி. இதை விட செக்குலர் கான்செப்ட் யாருக்கு உண்டு? சரி, இப்போ திடீர்னு நான் சைவ மதங்கிறார் ஒருத்தர், ஆனால் உள்துறை அமைச்சரையும் பிரதம மந்திரியும் சோதிய முடிங்கிறார். ஐ எம் ப்ரவுட் டு சே வி ஹவ் பின் ட்ராவலிங் ஃபார் 4.5 decades ஐடியாலஜி. ஃபார் 4.5 decades ஒருத்தனுடைய வாழ்க்கையில் 45 ஆண்டுகள் ஒருவரோடு இணைந்தே பயணித்து கொண்டிருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆகவே இன்றைக்கு அந்த தினத்தில் இந்த நான் சொல்கிறது மத ரீதியிலான வாதம் அல்ல. அதனால தான் சொன்னேன்னா, நாம் மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, ஜீவ நேயத்தின் சொந்தக்காரர்கள். சர்வதேவ நமஸ்காரகா மத அடிப்படைவாதி அல்ல, செக்குலர் தி மோஸ்ட் செக்குலர் ஐடியாலஜி அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அது இந்த மண். ஆகவே பெருமை கொள்வோம் நாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று. ஆனால் உறக்கச் சொல்லுவோம் வெளியிலே அனைவருக்கும் உணர்த்துவதற்காக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.